Simba. மக்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் திருமலைக்கு வந்து அந்த சிவன் கோயில் போகிற ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ மேலே போகிறேன். அது ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இலப்புணை வந்தவங்க மூச்சு எடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்க போகிறோம். நானும் சுரேஷ் தான் போகிறோம். கீழே வந்து அப்பா அம்மா உட்காந்துட்டாங்க, முடியல. பிகாஸ் தே ஆர் 60+. நாங்கள் வந்து 25+ முடியல, அப்போ 60+ எப்படி முடியும்? அதனால் நாங்கள் வந்து போக போகிறோம். ஸோ உங்களுக்கு போகிற ரூட்டு காட்டுறேன். சீஸ்டர் ரூட் இப்படி தான் போய்கிட்டே இருக்கணும். இதில் தான் ஏறணும். ஒரு நாய் வந்து வழி கட்டுச்சு. மேலேருந்து ஏதோ ஓடுது, சைட்லேருந்து ஏதோ ஓடுது. அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டோம். அந்த கடமைக்கு மேலே ஏறி அது என்னன்றதை பார்க்காமல் விடப்படுறதில்லை. இங்கே ஒரு கோயில் இருக்கிறது. கோயில் 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 என்ன சாமிடாது? கருப்புச்சாமி கருப்புச்சாமி என்னமோ ஒரு பாட்டு வருங்க. முடியலங்க, ஓரளவுக்கு தான் ஏற முடியுது. இருந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூஸாக நம்ம ஏறிக்கிட்டே இருப்போம். முடியல, மரத்தை பிடிச்சி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முடியல முடியல, இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும்னு தெரில. அங்கே ஒரு குரூப் ஏறிக்கிட்டு இருக்காங்க, இறங்கிட்டு இருக்காங்க, ஏறிட்டு இருக்காங்கன்னு தெரில. பொறுமையாக இருப்போம். குரங்கு தொல்லை இல்லை. நீங்கள் வர வழியில் வந்து குரங்கு வந்து உங்கள்கிட்ட வந்து எதையும் பிடுங்கிட்டு போகாது. சந்தோஷமாக சோறு திங்கிற பொருளில் மேலே வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வேர் தூத்திருச்சு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த வேலையெல்லாம் தான் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இவங்களாம் ஆதி காலத்தில் பிறந்தனால மூளை இல்லாதவங்க இப்படி எழுதி வச்சுருவாங்க. குதிச்சு உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். இருந்தாலும் அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால உள்ளே விட மாட்டாங்க. சும்மா ஃபோட்டோ எடுத்ததுக்கே கூப்பிட்டு வச்சு ஊர் என்ன பேர் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா இருக்காதுங்க. இது வேடிக்கை பட்டு போயிடணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவாக முளைச்சது. மனுஷன் வந்து தலையிடாமல் இருந்தாலும் இந்த மாதிரி பச்சை பசையில் நல்லாயிருக்கும். மனுஷன் தலையிட்டாலே அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலி போட்டாங்க. இங்கே அந்த மாதிரி வேலி கட்டி வீடு கட்டிடுவாங்க. ஸோ இந்த வழிகளில் தான் நாங்கள் மேலே போக போகிறோம். இந்த மிஸ்டேக் கீழே தான் இந்த வழியில் நாங்கள் ஏறி போய்கிட்டு இருக்கோம். சட்டை கிட்டலாம் நனைஞ்சு போச்சு. வேர்க்க செய்து முத முறையாக மலைப்பிரதேசத்தில் குளிர, அது மிஸ்டி இருக்க நேரத்தில் வேர் தூத்துது. அவ்வளோ ரிஸ்க்கான ஏரியாவில் ஏறிக்கிட்டு இருக்கோம். பூராமே மேகத்தால் கவர் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு காட்டின இடம் தான் அது. பார்த்துக்கோங்க எவ்வளோ வெள்ளை வெளியர்னு மேகத்துக்குள்ளே போயிடுச்சுன்னு. கரண்ட் கம்பம் போட்டு எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அங்கே ஒரு மரம் தெரியுது, அதுக்கு பக்கத்தில் மிஸ்ட்டு போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டார்க்காக அப்படி
டிவியில் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஸோ பாறைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, பாறைகள் வந்து உங்களுக்கு அந்த வழியை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கு. மழை டைமில் வந்து ஏறுறது கஷ்டம்தான், மழை நேரத்தில் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கங்க. திருப்பி ஹார்ட் போட்டிருக்கு, ஏதோ ஒன்று திருப்பி ஹார்ட் போட்டிருக்கு. இப்பெல்லாம் போடாதீங்க தயவுசெய்து, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பாதுகாத்து டூரிஸ்ட் பிளேஸை வந்து நமக்கு தராங்க, அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து எங்கேயுமே ஏற முடியாது, அதுவும் ஹில் ஏரியாலாம் வந்து ரொம்ப கஷ்டம். காலெலாம் சுழுக்கிக்கிச்சுன்னா அதுக்கடுத்து உங்களால் வந்து திருப்பி கீழே இறங்குறதோ இல்லை திருப்பி கன்யூ பண்ணுறதோ உங்களால் முடியாது. ஸோ நடுவில் நடுவில் ரெஸ்ட் எடுங்க, அங்கங்கே கொஞ்சம் ஓய்வெடுத்து மூச்சு வாங்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹில் ஏறுங்க. ஒரு ஐதீகமாக கல்லடிக்கு வச்சா வந்து நினச்சது நடக்கும்ட்டு இந்த கடவுளுக்கு பண்ணுறாங்க. கடவுள் கூட கூலிஸ்ட் பிளேஸில் சார் ஜாலியாக உட்காந்துருக்காரு. வழியாக வந்து மழை உச்சிக்கு வந்தாச்சு. நான் இப்போ காட்டினே பார்த்தீங்களா, மிஸ்ட்டு போகுது ஒரு மரம்ன்ட்டு. இந்த மரம் தான் இந்த மரம். அருமையாக இருக்கிறதுல இப்போ மேகம் கொஞ்சம் ஓப்பன் ஆகுது, வெளிச்சம் வருது சூரியன். ஒரு டாப் ஹைட்டுக்கு வந்தாச்சு, பீக் பாயிண்ட்டுன்னு சொல்லணும். ஸோ பாருங்கள், ஸோ மேகம் மேகத்துக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஊரை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு இருக்கு. இந்த மரத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், இட்ஸ் ஈபி லைன். கீழே போகுது, கீழே அங்கே ஒரு நாலு பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ செமையாக இருக்குது. ஏதோ ஒன்று கத்துது, சவுண்டு கேட்குதா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வர்றவங்க வந்து இதுக்கு மேலே அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஏறட்டும் அப்படின்ட்டு மனசு வந்து இங்கே மட்டும் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதுதான் டாப்பில் இருக்க அந்த சிவன் கோயில். நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால் வீடியோ எடுக்க முடியான்னு தெரில. இடம் செமையாக இருக்குது. அந்த ஏரியா பார்த்திங்கன்னா மஜாவாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு பாதை, தண்ணி தொட்டி. ஸோ நிறைய கோயில்கள் இருக்குது, பிகாஸ் இது வந்து மலைப்பகுதி, எல்லோரும் பயப்படுற ஏரியா. ஸோ சாமி நம்பிக்கை கண்டிப்பாக தேவை, அப்போ தான் கொஞ்சமாவது திருப்தியாக இருக்க முடியும் பயப்படாமல். செமையாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கா, அங்கே தான் போய்கிட்ருக்கோம். நிறைய வழி அவங்களே அப்படியே ரெடிமேடாக ரெண்டு பண்ணி வச்சுருக்காங்க. மச்சா நீ போகிறதே செம்மையாக இருக்கா பார்க்குறதுக்கு. அந்த இப்போ ஒரு படம் வந்துச்சுடா, என்ன படம் அது? ஆ அட 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 அட, ரெண்டு இடத்துல தேசிய கொடி நட்டு வச்சுருக்குறாங்க. அந்த ஊர் போகலாம் போலடா, அங்கே ஒரு பாதை மாதிரி போகுது தெரியுதா, அப்படியே அந்த பாதை மாதிரி போகுது. ஸோ மரங்கள், செடி கொடிகள், இது வந்து ஒரு தடுப்பு மாதிரி இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, பிகாஸ் இதுக்கு மேலே யாரும் வந்து குதிச்சிடக்கூடாதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்வெட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல தான் தேசிய குடி காட்டினேன், அந்த இடத்துல தான் தேசிய குடி வச்சுருக்காங்க. அங்கே வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் போவோம், முடியலன்னா ரிட்டர்ன் ஆகிடுவோம். ஸோ பார்ப்போம்.
ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்குது. நான் உட்காந்துருக்க இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்குது, மைண்டுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸிங்காக இருக்குது. அஞ்சு நாள் நம்ம கஷ்டப்படுறோம், ஆறாவது நாள் ஏழாவது நாள் இப்படி ஏதோ ஒரு முடிஞ்சால் மந்த்லி டுவைஸ் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வர்றது வந்து மைண்டுக்கு ரொம்ப நல்லது, ரிலாக்ஸிங்காக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், சிறுமலை ரொம்பவே டேஞ்சரான இடம், ஏன்னா காட்டு மாடு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ காட்டு மாடு வந்து பயப்படணும் நீங்கள், அதுக்கு எங்கேருந்து வேணால் குறுக்கால அது திடீர்னு வரும். ஸோ அதை பார்த்து பயப்படணும், பட்டு பதறி போய் அதுக்கிட்ட முட்டு வாங்கிடாதீங்க. கொடைக்கானல் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ திண்டுக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின்லி பார்த்தீங்கன்னா சிறுமலை கொடைக்கானல். சிறுமலை ஒன்லி கிளைமேட் தான், உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் பெருசாக கிடையாது, அதனால் வந்து எல்லாருமே சிறுமலையை வந்து லோக்கல் பீப்புள் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கொடைக்கானல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கனால அங்கே வந்து நிறைய பேர் போவாங்க. தெரிஞ்சு போன மேடம் இங்கே காட்டு தீலாம் வந்து அடிக்கடி வரும். கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம், ஸோ கீழே தான் போய்கிட்டு இருக்கோம். மேலே ஏறும்போது இருக்குது, கீழே இறங்கும்போது இருக்குது, சுதானமாக இருக்கும். வேகமாக போகுது, வேகமாக போகுது, வேகமாக போகுது, பொறுமையாக போங்க. இது ஒரு வாட்டர் லைன் பைப் போய்கிட்டு இருக்கு. உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா. நாம் எல்லாம் வேலை நிறுத்தோ செஞ்சர் ஆங்காது நாடு முழுதோ. நாம் இன்றி என்ன நடக்கும் நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கோ. அட அடிச்சாலும் துடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா.